இது பார்த்தீங்கன்னா ராட்ரி துச்சி, இது வந்து பாக்ஸு. இப்போ வந்து இது ராட்ரி துச்சி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து சிங்கிள் பேஸு யூஸ் பண்ண மாட்டாங்க, த்ரீ பேஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். த்ரீ பேஸில் வந்துன்னா த்ரீ பேஸ் லைன் இதில் கொடுத்துருவாங்க, ஒரு அவுட்புட் மட்டும் வரும். ஏன்னா வந்து த்ரீ பேஸில் ஒரு லைன் கட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு லைன் வந்து லூப் பண்ணி அதை கொடுத்துரும். அதுதான் இந்த ராட்ரி துச்சி. அது வந்து ஒரே ஒரு துச்சி மட்டும் இப்போ கனெக்ட் பண்ண போகிறேன். அது எப்படின்னு சிம்பிளாக ஒரு அப்டேட்டு, அண்டு சிங்கிளாக சிங்கிள் பாக்ஸுக்கு ஒரு பாக்ஸு, அது எப்படின்னு பண்ணிடுறேன். கனெக்ஷன் கொடுக்கும்போது ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாக்ஸு இதை பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் மட்டும், இது லைட் வரும். லைட்டுக்கு வந்து லைட் எதுக்குன்னா த்ரீ பேஸ் இல்லையா தெரியுதுங்க லைட்டு. ஏன்னா அங்கே லைட் இருக்கிறதுனால நான் வந்து இங்கே போடல, இது தேவையில்லாதது. இது வந்து ராட்டி துச்சி, இது பேர் தான். வந்து இந்த கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ வந்து பாக்ஸ் வச்சுட்டு இந்த ஒயர் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா A1 A2 A3 இருக்கும். இதில் வந்து ரெட்டு எல்லோ ப்ளூ கொடுத்துடணும். கொடுத்துட்டுன்னா அவுட்புட் மட்டும் ஒன்று வந்துடும், அதை எத்தனை எல்சிபியில் கொடுத்துடணும். ஏன்னா வந்து த்ரீ பேஸில் வந்து ஒரு பேஸ் கட் ஆகிடுச்சினாலும் இன்னொரு பேஸ் வந்து எடுத்து கொடுக்கும். அதுக்காக வந்து இந்த ராட்ரி துச்சி வந்து ஒர்க் ஆகுது, வேறு இதுக்கும் இது ஒர்க் ஆகாது. அப்படி ரெண்டு பேஸ் வருது ஒரு பேஸ் வரும்னா இதில் மாற்றி கொடுத்துக்கலாம், அதுக்காக தான் இது, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து இப்போ ஒரு மூணு ரூம் கொடுத்துருப்பீங்க, மூணு ரூமில் வந்து ஒரு பேஸ் கொடுத்துருப்பீங்க. இல்லை மூணு ரூமில் கொடுத்துருப்பீங்க, ஒரு பேஸ் கொடுத்துருப்பீங்க. ஒரு பேஸ் கட்டாயிருந்துன்னா ரெண்டு பேஸ் மட்டும் வரும், ஒரு ரூமில் லைட் எரியாது. அப்போ வந்து திருப்பி போட்டிங்கன்னா அந்த மூணு ரூமுக்கும் லைட் எரியாது. அதுக்காக தான் வந்து இப்போ வந்து கனெக்ட் பண்ணுறேன். வந்து இதில் ரெண்டு பேஸ் தான் வருது, நம்ம ரெண்டு பேஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து த்ரீ பேஸில் ரெண்டு பேஸ் எடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரெண்டு பேஸ் எடுத்து A1 A2 கொடுத்துடணும். அவுட்புட் வந்து எத்தனை லைன் வந்தாலும் அடுத்து இதில் கொடுத்துருங்க. ஏன்னா வந்து திரும்பி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து த்ரீ பேஸ் இருந்தால் த்ரீ பேஸில் ஒரு லைன் கட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு லைனில் வந்து எடுத்து நம்மளுக்கு தனியாக அவுட்புட் தரும். அதுக்காக தான் இந்த ராட்ரி துச்சி சொல்லுவாங்க, வேறு எதுக்குமே இது இல்லை. இதுக்கு தான் ஒர்க் ஆகும் த்ரீ பேஸ் லைன்னு.
ஓகே அவ்வளோதான். இது கனெக்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த ரெண்டு லைன் எடுத்துன்னு வந்து அதில் A1 A2 கொடுத்துடணும். மேலே இந்த அவுட்புட் இருக்குல்ல, இந்த மூணு லைன் அதை தந்து இந்த ஒரு ஒரு சிங்கிள் ஒன்று போட்டிருக்கு பாருங்கள், ஒன்று கொடுத்துடணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்ணுறேன். இது ரெண்டு அவுட்புட்டு, இந்த இன்புட்டு, இது அவுட்புட். அவுட்புட் ரெண்டு வயர் போட்டிருக்கேன், ஆனால் ரெண்டு அவுட்புட் போதுனால இது வந்து திரி பேஸ் வைப்பாங்க. ரெண்டு வயர்க்கான ரெண்டு திரி பேஸுக்கான நான் கொடுத்துருக்கேன் கொஞ்சம் நினைக்கிறேன். அந்த அவுட்புட்டு இது வந்து இன்புட். இன்னொரு வயர் வர நான் இதில் ரெண்டு பேஸ் ஆகுது, நான் ரெண்டு பேஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். இங்க எதுவும் இல்லை, ஒன்று மாங்காடு தான் போகணும். போகணும் சொல்றேன். இந்த வாட்டி அவன் போனான்னு சொல்றேன். பத்து ரூபாய்க்காக 50 ரூபா செலவு பண்ண. இப்போ எமர்ஜென்சி தான் வாங்கிட்டு வந்தோம் நம்ம. அந்த பல்ப் கொஞ்சம் எடுத்துக்கலாம், என் கையில் எடுத்து கொடுத்துரு.
ஒரு பேஸ் த்ரீ பேஸில் ஒரு பேஸ் வரலன்னா ஒன்றில் வரலாம், ரெண்டு மாற்றிக்கலாம், ரெண்டில் வரலாம், மூணு மாற்றிக்கலாம்.